ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பூமிக்கா கிட்ட நம்ம வருண் சொன்ன மாதிரி கட்டாயம் வந்து பார்வதி வந்து மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு பூமிக்காவை ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வருணும் பூமிக்காவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதுவும் பப்புக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டாச்சும் இவங்க லைஃப் நிம்மதியாக இருக்கும், தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தை அடையிற மாதிரி ஒரு விஷயந்தாங்க நடந்தது. பப்புவும் வந்து இப்போ பூமிக்கா வருண் கூடையே இருக்காங்க. இந்த நிலையில் வந்து ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டி இல்லை, அப்போ மாமியார் வீட்டுக்கு போகணும். அந்த நிலையில் தயக்கத்தோடையே வந்து பூமிக்காவும் வருணும் வராங்க. என்ன பிரச்சனை எழுப்பாங்கன்னு பார்த்தா, வாசிக்கு ஆரத்தி தட்டோட பார்வதி ஆரத்தி தட்டோட வராங்க. வாங்க வருண் வா வருண், நீ வந்து மருமகளை வந்து வருண் பக்கத்தில் நெல் அப்படின்ற நிலையில் சொல்கிறாங்க. ஆனால் வருண் வந்து பூமி வந்து நிற்கணும், ஆரத்தி நீங்கள் எடுக்கணும்னா வீட்டுக்குள்ளே வரணும்னா நீங்கள் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வருண் வந்து சொல்கிறாரு. இதை பார்வதி எதிர்பார்க்கல, அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. என்னடா பேசுகிற, அம்மா எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும், இவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், நீ பேசாத, பூமியை என்ன பேச்சு பேசினாங்க, இந்த வீட்டை விட்டு அந்த அம்மா தானே அனுப்புனாங்க, ஸோ அம்மா தான் வந்து மன்னிப்பு கேட்கணும், என் பொண்டாட்டியை தப்பாக பேசுனா அதுக்கு கட்டாயமாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருண் வந்து நிற்கிறாரு. ஸோ சுச்சுவேஷன் வந்து பார்வதி புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து எப்படி இந்த பூமிக்கு விரட்டுனா இந்த விஷயங்களெல்லாம் பண்ணியாகணும் அப்படின்ற நிலையில் தான் அவங்க வந்து யோசிப்பாங்க. அந்த அடிப்படையில் என்னை மன்னிச்சிருமா, நான் வந்து உன்னை பேசினது இது பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ வந்து வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன ஆரத்தியெல்லாம் எடுப்பாங்க. இருந்தாலும் வருணுக்கும் பூமிக்கும் நல்லா தெரியும் பார்வதி மனசார வந்து பண்ணலன்னு, வாசிகியை பேச்சு கேட்டு ஆடுவாங்கன்னு. கண்டிப்பாக வந்து வாசிகியும் பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு பூமிக்கா வருண நிம்மதி இல்லாமல் ஜெனியை வச்சு பல வேலைகள் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதையெல்லாம் பூமிக்கா வருண் ஃபேஸ் பண்ண தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.